வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இது நேசரின் சத்தம். சங்கீதம் 91:9-10 வசனங்கள். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பிரியமானவர்களே, உன்னதமான தேவனை நீங்கள் உங்கள் அடைக்கலமாக கொண்டிருப்பதினாலே கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்து இன்று வாக்கு பண்ணுகிறார், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த தேவன் தம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் கரத்திலிருந்து தமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவர். அவர் உங்களை தம் கண்மணியைப் போல காத்தருளுவார். தீங்கு வரும்போது அவர் உங்களை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து உங்களை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அவர் உங்களை நோய்களுக்கும் வியாதிகளுக்கும் விலக்கி காப்பார். எகிப்தில் வந்த எந்த வாதையும் இஸ்ரவேல் மக்களின் மேல் வரவில்லை என்பதை நினைத்து பாருங்கள். அது மட்டுமல்ல, மனுஷருடைய அகங்காரத்துக்கும் நாவின் சண்டைகளுக்கும் அவர் உங்களை விலக்கி காப்பார். கர்த்தர் உங்களை காக்கிறவர். கர்த்தர் உங்கள் வலது பக்கத்திலே உங்கள் நிழலாயிருப்பார். பகலிலே வெயிலோ இரவிலே நிலவோ உங்களை சேதப்படுத்தாது. கர்த்தர் உங்கள் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். ஆகையால் அவரை மட்டும் நம்புங்கள், அவரை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த நாளிலே இந்த செய்தியின் மூலமாக உங்களை தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.